காட்டில் மழைக்காலம். நாம்பூருங்கிற ஒரு அடர்ந்த மலைக்காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த மரத்துக்கு மேல ராணிங்கிற ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்தோட பக்கத்து வீட்டுல மீனு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவி ரொம்ப புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்துச்சு. அது எப்போதுமே காட்டுல ரொம்ப தூரமான இடங்களுக்கு பறந்து போய் உணவு சேமிக்கிறத வழக்கமா வச்சிருந்துச்சு. மீனு குருவியோட குணத்துக்கு நேர் மாறா ராணி காகம் இருந்துச்சு. அது ரொம்ப சோம்பேறி. எப்போதுமே தான் வீட்டுல படுத்து தூங்கி ஓய்வெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். தன்னோட சோம்பேறித்தனத்தால ராணிக்காகவும் மற்ற பறவைகள் வீட்டுல இருந்து உணவு திருடி சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்துச்சு. இந்த மாதிரியே ரெண்டு பறவைகளோட வாழ்க்கையும் கழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல முட்டையிடும் காலம் வந்துச்சு. மீனு குருவி தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டது. ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல ரெண்டு முட்டையை இட்டது. ரெண்டு பறவைகளும் தங்களோட முட்டைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முட்டையிடும் காலம் முடிந்து விட்டது. இதன் பிறகு மழை காலம் தான் ஆரம்பமாகும். அதற்கு முன்பாகவே என்னுடைய வீட்டை நான் கட்டிவிட்டால் என்னுடைய முட்டை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே புத்திசாலி மீனு குருவி ராணி காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி, இந்த பருவ காலம் முடிஞ்சு மழைக்காலம் தான் ஆரம்பமாகும். மழைக்காலத்துக்கு முன்னாடியே நாம வீட்டை கட்டிட்டா நம்ம முட்டைகளை பற்றி கவலையே படண்டா. நான் காட்டுக்கு விறகெடுக்க போறேன், நீயும் என் கூட வரியா? கடை மீனு, உனக்கு எப்போதும் எல்லாத்துலயும் அவசரம்தான். மழைக்காலத்துக்கு இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு, நான் வரல, நீ வேணா போ அப்படின்னு சொல்லிச்சு ராணிக்காகவும். மீனு குருவி தனியாகவே காட்டுல குடைக்கிற குச்சிகள் எல்லாத்தையும் சேமிச்சு அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போச்சு. தான் எடுத்துட்டு வந்த குச்சிகளை வச்சு ரொம்ப வேகமா வீடு கட்டுற வேலைய மீனு குருவி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ராணிக்காகமோ ரொம்ப நிம்மதியா தன்னோட வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியே ரெண்டு நாட்கள் கடந்து போச்சு. மீனு குருவி ஒரு வழியா தன்னோட வீட்டை கட்டி முடிச்சது. ஆனா சோம்பேறி காகமோ மழைக்காலத்துக்கு உணவு கூட சேமிக்காம தன்னோட வீட்டுல தூங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்பாடா, ஒரு வழியா என்னோட வீட்டை கட்டிட்டேன், இனிமே என் முட்டைக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னோட வீட்டுல என் முட்டை ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். இனிமே மழை காலத்துக்கு தேவையான உணவுகளை சேமிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனு குருவி உணவு சேமிக்கிறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. காட்டுல ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு தனக்கு கிடைச்ச உணவுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. முட்டையிடும் காலம் முடிஞ்சதும் வழக்கம் போல மழைக்காலம் ஆரம்பமாச்சு. இத பார்த்ததுமே ராணி காகத்துக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா அது மழைக்காலத்துக்கு தேவையான எந்த முன்னெச்சரிக்கையும் பண்ணல. அட, என்ன இது? திடீர்னு குளிர்ந்த காத்து வீசுது, வானம் வேற இருட்டாகுது, ஒருவேளை மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்குமோ? ஐயோ, இன்னும் நான் எதுவுமே பண்ணலையே, என் முட்டைகளை எப்படி மழையில இருந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ரொம்ப வேக வேகமா ஒரு வாழை இலைய பறிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வந்துச்சு. தான் எடுத்துட்டு வந்த வாழை இலைய தன்னோட கூடு மேல வச்சு மழை நனையாதபடி அதுக்குள்ள தன்னோட முட்டைகளையும் வச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கருமேகங்கள் மழைய பொழிய ஆரம்பிச்சாங்க. ராணிக்காகமும் ஒருவித பயத்தோட தன்னோட கூட்டுல இருந்தபடியே மழைய பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயத்துல மீனு குருவியோ புதிதா பிறந்த தன்னோட குழந்தை கூட மழைக்காலத்தை ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, மழைக்காலத்துக்கு முன்பாகவே நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே மழைக்காலம் முடியும் வர உணவுக்காக நான் எங்கேயும் போக வேண்டாம், என் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கலாம். ஆனா நேராக நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மழையோட சேர்ந்து புயல் காற்றும் வீச ஆரம்பிச்சது. இதனால ராணி காகத்தோட வீட்டுல இருந்த இலை காத்துல அப்படியே பறந்து போயிடுச்சு. வாழை இலை பறந்து போனதுமே மழை நீர் ராணி காகத்தோட கூட்டுக்குள்ள விழ ஆரம்பிச்சது. நேராக நேராக ராணி காகத்தோட கூடு முழுவதும் தண்ணியால நிரம்பிடுச்சு. ராணி காகத்தோட முட்டையோ தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? எப்படி இந்த மழையில இருந்து என்னையும் என் முட்டையும் பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட முட்டைய தூக்கிக்கிட்டு மீனு குருவியோட வீட்டை நோக்கி ரொம்ப வேகமா பறந்து போச்சு. மீனு, மீனு, வீட்டோட கதவை தர. மீனு, அட, இந்த மழையில யார் என்ன கூப்பிடுறது?
யார் வந்திருக்கீங்க? நான் தான் மீனு ராணி. தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர, இல்லனா இந்த மலையில நானும் என்னோட முட்டைகளும் இறந்து போயிடுவோம். ராணிக்காக இப்படி சொன்னதுமே மீனு குருவி ராணிக்காகத்துக்கு மேல இறக்கப்பட்டு இப்படி சொல்லுச்ச. நான் வீட்டோட கதவை திறக்கிற ராணி, நீ பயப்படாத அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட வீட்டோட கதவை திறந்துச்சு. உடனே ராணிக்காக மீனு குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. பயப்படாத ராணி, இனிமே உனக்கும் உன் முட்டைக்கும் எதுவும் ஆகாது. மழைக்காலம் முடிஞ்ச அப்புறம் உனக்காக சீக்கிரம் ஒரு வீடு கட்ட தொடங்கு அப்படி சொன்ன மீனு குருவி ராணிக்காகத்துக்கு சாப்பாடும் கொடுத்து தங்குறதுக்கு வெது வெதுப்பான இடத்தையும் கொடுத்துச்சு. ராணிக்காகமும் ரொம்ப சந்தோஷத்தோட மீனு குருவியோட பெட்ல படுத்து தூங்குச்சு. மறுநாள் காலையில காட்டுல ஒரு வழியா மழை முடிஞ்சு அமைதியான சூழல் நிலவுச்சு. இத பார்த்த மீனு குருவி ராணிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. ராணி ராணி ராணி, சீக்கிரம் எழும்பு, மழை நின்னுடுச்சு பாரு. சீக்கிரம் உனக்கான ஒரு வீடை கட்டி அதுல உன் முட்டைகளை பாதுகாப்பா வச்சுக்கோ. நேத்து பெஞ்ச மழையில எனக்கு உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சு மீனு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல தங்கிக்கிறேன், நாளைக்கு போய் என் வீடு கட்டுற வேலைய நான் தொடங்குறேன். அப்படியா? சரி ராணி, நீ அப்போ வீட்டுல இருந்து என்னோட குழந்தைய பாத்துக்கோ, நான் வெளிய போய் உணவு எடுத்துக்கிட்டு வரேன் அப்படி சொன்ன மீனு குருவி தன்னோட குழந்தைய ராணிக்காகத்துக்கிட்ட விட்டுட்டு உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. சோம்பேறி ராணிக்காகமும் மீனு குருவி கிட்ட போய் சொல்லிட்டு நிம்மதியா மீனுவோட வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனு குருவியோட பொண்ணு சாரா ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தது. அந்த சத்தம் ராணிக்காகத்தோட தூக்கத்தை ரொம்பவே தொல்ல பண்ணுச்சு. ஹே சின்ன குருவி, உனக்கு அமைதியா விளையாட தெரியாது? என்னோட இனிமையான தூக்கத்தை கெடுத்துட்ட, ஒழுங்கா அமைதியாயிரு, இல்லனா கழுகு கிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துருவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே பயந்து போன மீனு குருவியோட குழந்தை எதுவுமே செய்யாம அமைதியாகவே இருந்துச்சு. ராணிக்காகமும் மீனு குருவிக்கு எந்த உணவையும் வைக்காம அதனோட வீட்ல இருந்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. மீனு குருவியோட குழந்தைக்கோ ஒரு சின்ன பழத்தை மட்டும் கொடுத்துச்சு. காட்டுல ரொம்ப தூரம் உணவு தேட போன மீனு குருவி அன்னைக்கு ராத்திரி ரொம்ப களைப்பா உணவு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்த மீனு குருவிக்கு ராணிக்காகத்தோட செயல் எதுவுமே பிடிக்கல. அது ரொம்ப சீக்கிரம் ராணிக்காகத்தை தன்னோட வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சது. இந்த காகத்தை என் வீட்டுல வச்சிருந்தா அது எனக்கும் என் குழந்தைக்கும் தான் ஆபத்து. ரொம்ப சீக்கிரமா இதை என் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைச்ச மீனு குருவி அன்னைக்கு தன்னோட வீட்டுல படுத்து தூங்குச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மீனு குருவி ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு காட்டுல இருந்து குச்சிகளை எடுத்துட்டு வந்து ராணிக்காகத்தோட வீட்டை சரி செய்தது. ராணி ராணி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கேன், என் கூட வெளிய வா. சரி வரேன் மீனு. அப்படி என்ன சந்தோஷமான செய்தி வச்சிருக்க? அப்படி பேசிக்கிட்டே மீனு குருவி ராணிக்காகத்தை கூட்டிக்கிட்ட அதனோட வீட்டுக்கு போச்சு. ராணி இங்க பாத்தியா, உன்னோட கூட நான் சரி செய்துட்டேன். அது மட்டும் இல்ல, கூட்டுல இப்ப எந்த ஈரப்பதமும் இல்ல. நீயும் உன் முட்டையும் இனிமே இந்த கூட்டுல பாதுகாப்பா இருக்கலாம் அப்படி சொன்ன மீனு குருவி தன்னோட வீட்ல போய் கதவை சாத்திடுச்சு. இந்த குருவி ரொம்ப புத்திசாலி, நைஸா பேசி என்ன அதனோட வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுச்சு. ஆனா விடக்கூடாது, எப்படியாவது ஒரு மாசத்துக்கு இந்த குருவியோட வீட்லயே தங்கிடணும் அப்படின்னு நினைச்ச ராணிக்காக மறுபடியும் வேகமா மீனு குருவியோட வீட்டை நோக்கி போச்சு. மீனு மீனு, நான் ராணி வந்திருக்கேன், தயவு செஞ்சு உன் வீட்டின் கதவை தர, என் வீட்டுல பாம்பு வந்துடுச்சு, என்னோட முட்டைகளுக்கு ஆபத்து. மீனு மீனு. ஆனா ராணிக்காகத்தோட திட்டத்தை புரிஞ்சுகிட்ட மீனு குருவி ராணிக்காக எவ்வளவு கூப்பிட்ட பிறவும் தன்னோட வீட்டின் கதவை திறக்கல. ரொம்ப நேரமா கூப்பிட்ட அப்புறமும் மீனு குருவி எந்த பதிலும் சொல்லாததுனால ராணிக்காக மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு திரும்பி போச்சு. எப்படியும் மீனு குருவி உணவு தேட போகிறதுக்கு கதவை திறக்கும். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்ச ராணிக்காக மீனு குருவி எப்போ வீட்டின் கதவை திறக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா மீனு குருவியோ தான் சேமிச்சு வச்ச உணவை தன்னோட பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனு குருவி அன்னைக்கு முழுக்க தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. அது நிம்மதியா தான் பொண்ணு கூட படுத்து தான் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ராணிக்காகமோ அன்னைக்கு எந்த உணவையும் சாப்பிடல,
மீனுக்குருவி தான் வீட்டோட கதவை திறக்கும் திறக்கும்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. ராணி காகத்துக்கு பசி ரொம்ப அதிகமாச்சு. அது மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டை போய் தட்ட ஆரம்பிச்சது. மீனு மீனு, எனக்கு ரொம்ப பசிக்குது மீனு. முட்டைகளை வச்சுட்டு என்னால ரொம்ப தூரம் போய் உணவு தேட முடியாது. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கொடு. என்கிட்ட சாப்பாடு எதுவும் இல்ல ராணி. என்கிட்ட இருக்கிற சாப்பாடு என் பொண்ணுக்கே சரியா போயிடும். அதனால நீ வேற எங்கேயாவது போய் உணவு தேடு அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே ராணிக்காக ரொம்ப ஏமாற்றத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்பி போச்சு. மீனுக்குருவியோ அன்னைக்கு முழுவதும் தான் வீட்டோட கதவை திறக்கவே இல்லை. ராணி காகத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. பசியில ராணி காகத்துக்கு தூக்கமே வரல. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. மீனு மீனு, அநேகமா இன்னைக்கு என் முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுக்கறியா? ஆனா ராணி காகத்தோட சோம்பேறி குணத்தை மாத்தணும்னு நினைச்ச மீனுக்குருவி எந்த பதிலையுமே சொல்லல. வேற வழி இல்லாம ராணி காகமும் உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அது வசந்த காலம் என்கிறதுனால ராணி காகத்துக்கு காட்டுல நிறைய உணவுகள் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு ராணி காகம் ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்தோட முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வந்திருந்துச்சு. இத பார்த்த ராணிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே ராணிக்காக தன்னோட குழந்தைகளுக்காக ஒரு அழகான வீட்டையும் கட்டுச்சு. அந்த வீட்ல ராணிக்காக தன்னோட குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வரைக்கும் மீனுக்குருவி தான் சேமிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு அதனோட வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ராணி காகத்தோட இந்த மாற்றத்தை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அன்னையில இருந்து அது வழக்கம் போல தன்னோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிச்சு. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்கிறது வர நம்மளால வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தையுமே அடைய முடியாது. நம்ம சோம்பேறித்தனத்தை விட்டு கடுமையா உழைச்சா நம்ம வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். தேவதையின் குழந்தைகள். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி ஆற்றங்கரை பக்கமா இருந்த மரத்துல ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டுல 5 முட்டைகள் இருந்துச்சு. மீனுக்குருவி தினமும் தன்னோட முட்டைகளை ரொம்ப பத்திரமா அடை காத்துக்கிட்டு வந்துச்சு. அதே காட்டுல ஒரு உயரமான மலையடிவாரத்துல ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அந்த குகையில சீலு கழுகு வாழ்ந்து வந்துச்சு. சீலு கழுகுக்கு கோமலுங்கிற ஒரு மனைவியும் இருந்தா. சமீபத்துலதான் கோமல் கழுகு தன்னோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டது. இந்த ரெண்டு பறவைகளின் வாழ்க்கையும் கொஞ்ச நாட்கள் ரொம்ப சந்தோஷமா கழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கோமல் கழுகு தன்னோட கணவர் சீலு கிட்ட சொல்லுச்சு. சீலு, நம்மளோட முட்டைய பாத்தீங்களா, ரொம்ப பளபளப்பா இருக்கு. அப்படின்னா சீக்கிரம் நம்மளோட குழந்தை வெளியே வரக்கு நாளாகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம குழந்தை வெளியே வந்தா சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கணும் இல்ல? நீங்க வெளியே போய் ஏதாவது பறவைகளை பிடிச்சிட்டு வாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான் கோமல். நான் நல்ல கொழுத்த பறவைய நம்ம குழந்தைக்காக பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சீலு கழுகு பிறக்க போற தன்னோட குழந்தைக்காக ரொம்ப கொழுத்த பறவைய வேட்டையாடுறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவியோட வீட்டுல முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளிவர தயாரா இருந்துச்சு. முட்டையில விரிசல் விழுந்ததை பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப நாளா முட்டைகளை அடக்காத்ததுனால மீனுக்குருவிக்கு ரொம்ப அதிகமா தண்ணி தாகம் எடுத்துச்சு. ஆகா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு நாள்ல என் குழந்தைங்க முட்டையில இருந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதே. குளிர்ந்த காற்று வேற அடிக்குது. என் குழந்தைக்கு குளிராதபடி இலைகளால மூடிட்டு தண்ணி குடிக்க போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த காஞ்ச இலைகளையும் பஞ்சையும் வைத்து தன்னோட முட்டைய மூடி வச்சது. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்த மீனுக்குருவி தான் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு. அந்த சமயத்துல கொளுத்த பறவைய தேடிக்கிட்டே சீலு கழுகு அந்த மரத்துல வந்து அமர்ந்திருந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்ததுமே சீலு கழுகு ரொம்ப வேகமா போய் மீனுக்குருவிய பிடிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. மீனுக்குருவிய தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்த சீலு கழுகு மீனுவ ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருந்துச்சு. அப்பாவி மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்துச்சு. ஹே குருவி, என்ன வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க?
பயப்படாத, என் குழந்தை பிறக்கிறது வரைக்கும் உன்னை நாங்க சாகடிக்க மாட்டோம். என் குழந்தைக்கு தான் உன்னை உணவா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு கோமல் கழுகு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு கழுகுகளும் தங்களோட வீட்ல படுத்து தூங்கிட்டாங்க. மனைவி கழுகோ தன்னோட முட்டைக்கு அடை காத்துக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? என் குழந்தைங்க வேற அங்க தனியா இருக்காங்க. நாளைக்கு என் குழந்தைங்க முட்டையில இருந்து வெளியே வந்துருவாங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப சோகமா அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. திடீர்னு காட்டுல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பலத்த மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. இறை தேட வந்த ராணிங்கிற ஒரு காகம் மழையில நனைஞ்சுக்கிட்டே அந்த மரத்தோட பக்கத்துல வந்து உட்கார்ந்துச்சு. என்ன இது, வந்த இடத்துல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹூஹூ, எனக்கு ரொம்ப குளிருது. வீடு வேற திறந்திருக்கு, உள்ள போய் யார்தான் இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராணிக்காகவும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள வந்துச்சு. என்ன, வீட்டுக்குள்ள யாரையும் காணல? அடடா, என்ன இது, குளிருக்கு இதமா காஞ்ச இலைகளும் பஞ்சும் இருக்கு. இதுக்கு மேல படுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் குளிர்காயலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அதுக்கு அடியில முட்டை இருக்கிறது தெரியாம அந்த காய்ந்த இலைகளுக்கு மேல ஏறி உட்காந்துச்சு. ராணிக்காகத்தோட வெதுவெதுப்பான சூடு முட்டைக்குள்ள இறங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காய்ந்த இலைகள்ல ஏதோ அசைவு தெரியற மாதிரி இருந்துச்சு. ராணிக்காகம் பார்த்தபோது அந்த முட்டையில இருந்து அஞ்சு அழகான குஞ்சுகள் வெளிவந்தாங்க. என்ன இது, நான் பஞ்சு படுக்கேன்னு நினைச்சு உட்கார்ந்தா அதுல இருந்து குருவி குஞ்சுகள் வெளியே வருது. ஏதோ ஒரு பறவை தான் குஞ்சுகளுக்கு குளிர கூடாதுன்னு பஞ்சாலையும் காஞ்ச இலைகளாலையும் மூடிட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா, நாங்க வந்துட்டோம். நாங்க முட்டையில இருந்து வெளியே வந்துட்டோம். அம்மா, ஏய், நான் ஒண்ணும் உங்க அம்மா கிடையாது. உங்க அம்மா வெளியே எங்கயோ போயிருக்காங்க. நான் சும்மா உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படியா, எங்களுக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்க்கணும். எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அஞ்சு சின்ன பறவைகளும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட ராணிக்காக சொல்லிச்சு, குழந்தைங்களா, குழந்தைங்களா, கத்தாதீங்க. உங்க அம்மா வெளியே தான் போயிருக்காங்க. நீங்க வேணும்னா வெளியே போய் பாருங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே அஞ்சு குழந்தைங்களும் வேகமா பறந்து அவங்களோட வீட்டை விட்டு வெளியே போனாங்க. கொஞ்சம் தூரம் பறந்து போன மீனுக்குருவியோட குழந்தைங்க எங்க போறதுன்னே தெரியாம குளிர்ல நடுங்கிக்கிட்டே தான் அம்மாவை தேடி ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருந்தாங்க. பலத்த இடியையும் மழையையும் பார்த்த மீனுக்குருவி எப்படியாவது தான் சாகிறதுக்குள்ள தன்னோட குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சது. கழுகாரே, என்னோட கடைசி ஆசையா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இந்த நேரம் என் வீட்டுல இருந்த முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியே வந்திருக்கும். கடைசியா அவங்கள ஒரு முறை பாத்துக்கிட்டு அவங்களோட பசியையும் போக்கிட்டு வரேன். என்ன நம்பி அனுப்புங்க. நிச்சயமா உங்க குழந்தைக்கு உணவா நான் திரும்பி இங்கே வந்துடுவேன் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதை கேட்டதுமே சீலு கழுகுக்கு பரிதாபம் ஏற்பட்டுச்சு. அது சொல்லுச்சு, சரி குருவி, நீ போயிட்டு வா. ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உன் குழந்தைய பாத்துக்கிட்டு நீ மறுபடியும் திரும்பி இங்க வந்துடணும். என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னோட சேர்த்து உன் குழந்தையும் நான் சாப்பிட்டுருவேன். ரொம்ப நன்றி கழுகாரே, நிச்சயமா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்களோட குகைக்கு நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட குழந்தைய பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அட, என்னங்க நீங்க, எதுவுமே யோசிக்காம அந்த குருவிய வெளியே விட்டுட்டீங்க. ஒருவேளை அந்த குருவி நம்மள ஏமாத்தி இங்கிருந்து பறந்து போயிடுச்சுன்னா நீங்க ஒழுங்கா போய் அந்த குருவிய பின்தொடருங்க. அது சொன்னது உண்மையா இருந்தா அத அங்கேயே விட்டுட்டு வாங்க. அட கோமல், இத பத்தி நான் யோசிக்காம போயிட்டனே, நான் இப்பவே போறேன் அப்படின்னு சொன்ன சீலு கழுகும் மீனுக்குருவி சொன்னது உண்மையான்னு பாக்குறதுக்காக மீனுக்குருவிய பின்தொடர்ந்து போச்சு. ரொம்ப வேகமா பறந்து போன மீனுக்குருவி ஒரு பெரிய மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. அந்த சமயத்துல ரொம்ப பசியோட ஒரு மரத்துல ஒரு கழுகு ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்ததுமே அந்த கழுகு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. தன்னோட அழகால மீனுக்குருவிய கொத்தி கீழே போட்டுச்சு. ஐயோ கழுகாரே, கழுகாரே, என்ன விட்டு, நான் என் குழந்தைய பார்க்க போனோம். ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கழுகோட வீட்டுக்கு நான் உணவா போனோம். அங்கிருந்துதான் நான் இப்ப வரேன். தயவு செஞ்சு என்ன விட்டு. ஹஹா, யார்கிட்ட கதை சொல்ற? நான் தான் உன்னை வேட்டையாட போறேன். உன்னை நான் தான் சாப்பிட போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு கழுகு மீனுக்குருவிய சாப்பிட தயாராச்சு. அந்த சமயத்துல சீலு கழுகு மீனுக்குருவிய பின்தொடர்ந்துகிட்டே அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஹே கழுகு, இங்கிருந்து போயிடு. இது என்னோட உணவு. இத நான் தான் முதல்ல பிடிச்சேன். ஹே, நீ இங்கிருந்து ஒழுங்கா போயிடு.
இப்போ இது எனக்கு சொந்தம், நான் தான் இதை சாப்பிடுவேன். ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா உன்னை அடிச்சு சாகடிச்சிடுவேன். கழுகண்ணாச்சி, எப்படியாவது இந்த மோசமான கழுகு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. நான் என்னோட வீட்டுக்கு போகணும். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரெண்டு கழுகுகளும் தங்களோட உணவுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டையோட முடிவில் ரெண்டு கழுகோட இறக்கையிலையும் காயம் ஏற்பட்டுச்சு. பறக்க முடியாம ரெண்டு கழுகுகளும் அந்த இடத்துலயே விழுந்தாங்க. இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட மீனுக்குருவி ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. தான் குழந்தைய பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல மீனுக்குருவி ரொம்ப வேகமா தான் வீட்டோட பக்கத்துல வந்துச்சு. தாகமே, நீ எப்படி என்னோட வீட்ல வந்த? என் வீட்ல முட்டைகள் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எங்க போச்சு? ஓஹோ, நீதான் அந்த குழந்தைங்களோட அம்மாவா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. இப்படிதான் வீட்ல முட்டைய வச்சுக்கிட்டு வெளிய சுத்துவாங்களா? உன் குழந்தைங்க உன்னை தேடிதான் வெளிய வந்தாங்க. எங்க போனாங்களோ யாருக்கு தெரியும்? என்ன, என் குழந்தைங்க வெளிய போனாங்களா? நீதான் என் குழந்தை ஏதோ பண்ணிருக்க. ஒழுங்கு மரியாதை என் குழந்தை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப சோகமா அழ ஆரம்பிச்சிடுச்சு. மழை வந்த கொஞ்ச நேரத்திலேயே வானவில் தேவதை அந்த காட்டு பக்கமா வந்தாங்க. அந்த சமயத்துல வானவில் தேவதை அஞ்சு சின்ன குழந்தைங்களும் மழையில நனைஞ்சுகிட்டே குளிர்ல நடுங்கினபடியே அந்த மர அடிவாரத்துல இருப்பத பார்த்தாங்க. குழந்தைங்களை பார்த்ததுமே வானவில் தேவதைக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அவங்க அங்கிருந்து மறைஞ்சு அந்த குழந்தைங்களோட பக்கத்துல போனாங்க. அழகான சின்ன குருவிகளே, உங்களோட அம்மா எங்க? ஏன் இப்படி மழையில நனைஞ்சுகிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவை தேடிக்கிட்டுதான் நாங்க இங்க நிக்கிறோம். முட்டையில இருந்து வெளியே வரும்போதே எங்க அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. நீங்க எங்களோட அம்மாவை பாத்தீங்களா? இந்த குழந்தைங்களோட அம்மாக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே அங்க போயாகணும். நான் நிச்சயம் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். குழந்தைங்களா, நீங்க கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் நான் சொல்ற இடத்துல பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன வானவில் தேவதை தன்னோட மந்திர சக்தியால அந்த மரத்துல அஞ்சு குருவி குழந்தைங்களுக்கும் தேவையான அஞ்சு வீட்டை வர வச்சாங்க. ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு குருவி குழந்தைங்களை தேவதை வச்சாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு குளிராம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வெதுவெதுப்பான இடத்தை கொடுத்தாங்க. பிறகு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு இனிப்பான பழங்களை கொடுத்தாங்க. பிறகு எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப அமைதியா தூங்க வச்சாங்க. தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்த தேவதை ஒரு அழகான கிளியா மாறினாங்க. மாறி அங்கிருந்து பறந்து மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போனாங்க. ஒரு அஞ்சு சின்ன குருவி குழந்தைங்க மர அடிவாரத்துல நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன, அஞ்சு சின்ன குழந்தைங்களா? அவங்க என்னோட குழந்தைங்கதான். அவங்கள நீங்க எங்க பாத்தீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. நம்ம காட்டோட முடிவுல ஒரு பெரிய புளிய மரம் இருக்குல்ல, அதனோட அடிவாரத்துலதான் பார்த்தேன். சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்ன தேவதை கிளி வடிவத்துல இருந்து தன்னோட சொந்த உருவத்துக்கு மாறினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல போய் மறைஞ்சு போயிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு மீனு, உன்னோட குழந்தைங்கள தனியா வெளியே போக நான் விட்டுருக்க கூடாது. அது நிச்சயமா உன்னோட குழந்தையாதான் இருக்கும். வா, நம்ம ரெண்டு பேரும் போய் தேடி பாப்போம். வானவில் தேவதை மறைஞ்சு போனதுமே மழையும் நின்னுடுச்சு. மீனுக்குருவியும் ராணிக்காகமும் ரொம்ப வேகமா தன்னோட குழந்தைய தேடி அங்கிருந்து புறப்பட்டாங்க. கடைசியா மீனுக்குருவி தன்னோட அஞ்சு குழந்தைங்களையும் பார்த்துச்சு. குழந்தைகளை பார்த்ததுமே மீனுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. அது சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சிடுச்சு. என்னோட செல்லங்களா, உங்களை பார்க்காம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இனி உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட அஞ்சு குழந்தைங்களையும் தன்னோட இறக்கைக்குள்ள அன்பா அணைச்சுக்கிச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, மனிதர்களா இருந்தாலும் சரி பறவைகளா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு போராட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட கத்துக்கணும். நமக்கு மட்டும்தான் கஷ்டம், நமக்கு மட்டும்தான் போராட்டம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். நமது சப்ஸ்கிரைபர் அசீம் என்பவர் அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் கூற சொல்லியுள்ளார். அசீம், வாழ்க்கையில் நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் சிவனேஷ், ஹாய் முகமது அசார், ஹாய் ஹரீஸ்வரன், ஹாய் பிரகதீஸ்வரன், ஹாய் யாசர், ஹாய் விவசாயி மகன். வர்ஷினி மற்றும் நேகா தர்ஷினி ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வின், ஹாய் சர்வேஷ், ஹாய் சீதாலட்சுமி, ஹாய் ஆஜ்வின்.
நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.